ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத் நாட்டோட விசா சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு குவைத் அரசு வெளியிட்டிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த விசா சம்மந்தப்பட்ட புதிய சட்டம், புதிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, குடும்ப விசா, அதாவது குடும்ப விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசாவோட காலம், விசா காலம் வந்து 3 மாதத்துலேருந்து இப்போ 1 வருஷமாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசா சம்மந்தமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவங்களோட விசா காலம் அதிகபட்சமாக வந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகிருக்கு. மூணாவது விஷயம் என்ன, விசா சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து வெளிநாட்டவர்களுக்கு அதிகபட்சமாக விசா காலம் 5 ஆண்டுகள் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. திரும்ப நம்ம ரினியூவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விண்ணப்பம் வந்து, அந்த அப்ளிகேஷன் வந்து ரினியூவல் பண்ணுறது நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து குவைத் நாட்டை விட்டு வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத் நாட்டில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்த்து.